இறப்புடன் மனித வாழ்க்கை முடிந்து போகுமா? பகுதி 4. இறப்புடன் மனித வாழ்க்கை முடிந்து போகுமா? பகுதி 4. இறப்புடன் மனித வாழ்க்கை முடிந்து போகுமா? பகுதி 4. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய விஷயம், இறப்புடன் மனித வாழ்க்கை முடிந்து போகுமா என்பதனுடைய நான்காம் பகுதியை நாம் பார்க்கப் போகிறோம். 1, 2, 3 பகுதிகளை பார்த்த பிறகு 4ஆம் பகுதியை பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த பகுதியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். 1, 2, 3 ஆகிய பகுதிகளுடைய தொடர்ச்சி தான் 4ஆம் பகுதி. இறப்புடன் உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் எண்ணினால் அது உங்களுடைய தப்பு கணக்கு. பிசாசானவன் உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நாம் ஒரு வேத பகுதியை பார்ப்போம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிப்போம். வெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். வெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. ஒரு தடவை கூடி படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. இந்த பகுதியில் தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் வந்த பிறகு, நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி ஜனங்களை 2 கூட்டமாக பிரித்து விடுவார் இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு பூமியில் கஷ்டப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சத்தியமும் நீதியும் கடைபிடித்து கஷ்டத்திலும் துரிதத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கஷ்டப்பாடுகளிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக நீதியிலும் நேர்மையிலும் சத்தியத்திலும் வாழ்ந்து அநியாயம் பண்ணாமல் கஷ்டப்பாடிலூடே வாழ்ந்து கடந்து போன மக்களை பார்த்துதான் அவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னார். இதுவரை இருந்த பாடுகளும் பீடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் துயரங்களும் கஷ்டப்பாடுகளும் மரணமும் எல்லாம் நீங்கிவிட்டது. இனி மரணமும் இல்லை, வேதனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, பீடங்களும் இல்லை, துன்பமும் இல்லை, கண்ணீரும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். உலக வாழ்க்கையில் இயேசுவுக்காக சத்தியத்தையும் நீதியையும் கடைபிடித்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் துன்பப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். வாழ்வதற்கு எல்லா கஷ்டங்களும் இங்கே அனுபவித்து விடுவார்கள். அவர்களுக்கு பரலோகம் கிடைத்த பிறகு அங்கு அவர்களுக்கு துன்பமும் இல்லை, வேதனையும் இல்லை, துக்கமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, மரணமும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் வஞ்சனையும் சதியும் கொலையும் கொள்ளையும் செய்து பணம் சம்பாதித்து வாழ்ந்த ஆடம்பரமாக வாழ்கிற சதியர்களும் கொலையாளிகளும் கொள்ளையர்களும்
அவர்களுடைய காரியம் மகா கஷ்டம் என்று இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர்கள் எல்லாம் அனுபவித்துவிட்டு போவார்கள். மரணத்துக்கு பிறகு மறுவாழ்வில் அவர்களுக்கு துரிதமோ துரிதம், நரகத்தீயில் தான் கிடக்க வேண்டும். அதை தான் இங்கே இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுவார்கள், பீடிப்பார்கள், அவர்களை துன்புறுத்துவார்கள், உபதிரவிப்பார்கள், துரோகம் செய்வார்கள், ஆக்கிரமிப்பார்கள், கொலையை பண்ணுவார்கள், அவர்களை எல்லா துன்பங்களும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், ஆறுதலின் வார்த்தைகள். இங்கு நீங்கள் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டீர்கள், நியாய தீர்ப்புக்கு பிறகு உங்களுக்கு ஆறுதல் தான், சுகம் தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான் என்பதுதான் அந்த வாக்கியத்தில், அந்த வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார். வேறொரு வேத பகுதியை பார்ப்போம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். ரோமர் 2:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். ரோமர் புத்தகம் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்த ரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஒரு முறையோடு படிக்கிறேன், கேட்டுங்க. ரோமருடைய புத்தகம் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்த ரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். உலகத்தினுடைய கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார். அன்று இயேசு கிறிஸ்து உலகில் உயிரோடு இருப்பவர்களையும் இறந்து போய் அடக்கம் பண்ணி மண்ணுக்கடியில் இருப்பவர்களையும் எங்கெங்கே இறந்து கிடக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் இருந்தெல்லாம், பூமிக்கடியிலிருந்தும் கடலுக்குள்ளே இருந்தும் கல்லறைகளிலிருந்தும் பிணங்கள் எழும்பி அத்தனை ஜனங்களும் எழும்பி நியாய தீர்ப்புக்காக இயேசுவுக்கு முன்னால் வருவார். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அனைவரையும் நியாயம் தீர்ப்பார். உயிரோடு இருப்பவர்கள் அத்தனை பேரையும், எல்லா ஜாதிகளையும், குலத்தையும், கோத்திரத்தையும், மதத்தையும் சேர்ந்த ஜனங்களையும் அவர் எழுப்பி நிப்பாட்டுவார். ஜாதி மதம் எல்லாம் அங்கே கிடையாது. மனிதர்களை தான் ஜாதி வச்சு, மதம் வச்சு, குலம் வச்சு, பாகுவினை பார்த்து, பிரிவு பார்த்து, இந்த கூட்டம், அந்த கூட்டம், அந்த கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி, அந்த மதம், இந்த மதம், இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த கோத்திரம், இந்த கோத்திரம், இந்த குலம், அந்த குலம் என்றெல்லாம் சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார்கள். கடவுள் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து தான் அவர். அவருக்கு முன்னால்தான் எல்லா ஜாதியும் குலமும் கோத்திரமும், உயர்ந்த ஜாதியும் கீழ் ஜாதியும் தாழ்ந்த ஜாதியும் நிற்க வேண்டும். நீதிபதிகளும் பிரதமர்களும் முக்கிய மந்திரிகளும் மந்திரிமார்களும் அத்தனை பேரும், எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நின்றேயாக வேண்டும். பிச்சைக்காரன் நிற்கணும், பணக்காரன் நிற்கணும், கோடீஸ்வரன் நிற்கணும் இயேசுக்கு முன்னால் நியாய தீர்ப்புக்காக. அந்த நாளிலே அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் அந்தரங்கங்களை குறித்து. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா மனிதர்களுடைய உள்ளே இருக்கிற எல்லா அழுகிப்போன காரியங்களும், துர்நாற்றம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அதற்குள்ள எல்லா நியாயங்களையும் இயேசு வழங்குவார். எதையும் மறைக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது. எதையெல்லாம் மறைத்து ஒழித்து இந்த உலகத்தில் எதையெல்லாம் பண்ணி பணம் சம்பாதித்து ஓடி ஓடி சேர்த்து சொத்து சேர்த்து சுகமாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் அவர் வெளியே கொண்டு வருவார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதற்குண்டான உகந்த தக்க நியாயத்தை, பிரதிபலனை கொடுப்பார் என்பதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உலகத்தில் இறப்புடன் மனித வாழ்க்கை முடிந்து போகும் என்று எண்ணி ஏமாந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமையானால் உங்களுக்கு கஷ்டம். அந்த எண்ணம் உங்களுக்குள் கொண்டு வந்திருப்பது இந்த உலகத்தில் செயல்பட்டு வருகிறார்
சாத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்தான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற 95% மக்களையும் ஏமாற்றி வஞ்சித்து தவறான வழியில் தவறான மதங்களை சொல்லி தவறான கடவுளை காட்டி ஏமாற்றி வஞ்சித்து வழி நடத்தி கொண்டு போகிறான் என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நியாய தீர்ப்புக்காக நிற்க வேண்டியது வரும். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு மனிதனும், ஒரு குலத்தை சேர்ந்த மனிதனும், ஒரு மதத்தை சேர்ந்த மனிதனும், ஒரு ஜாதியை சேர்ந்த மனிதனும், ஒரு தேசத்தை சேர்ந்த மனிதனும் தப்பித்து கொள்ள முடியாது. அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நியாய தீர்ப்புக்காக நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய நீதிபதி. நியாய தீர்ப்பு நாளிலே நீதிபதி இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அறியவில்லை என்றால் இப்பொழுது அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள், தப்பிக்க முடியாது. தற்பொழுது மற்றொரு வேத பகுதியை பார்ப்போம். உலக முடிவில் நடைபெறப்போகிற காரியங்களை குறித்து தான் தற்பொழுது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும், மரணத்துக்கு பிறகு மனுஷனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இப்போது இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். பைபிளில் எழுதப்பட்டிருப்பது முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள் தான். மனுஷனுடைய ஜல்பனங்களோ, மனுஷனுடைய எண்ணங்களோ, கனவுகளோ, சொப்பனங்களோ ஒன்றும் அல்ல பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு எழுத்தும் கடவுளால் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு கடவுள் சொன்ன வார்த்தைகள் தான் எழுதியிருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது வேறு வேத பகுதியை பார்ப்போம். எசக்கியேல் புத்தகம் 7:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அறிவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். ஒரு முறை கூடி படிக்கிற கேட்டுக்கொள்ளுங்க. எசக்கியேல் பிரவாசகனுடைய புத்தகம் 7:8 இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அறிவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். நியாயத்திற்கு நாளில் கடவுளுடைய கோபத்தை அதுவரைக்கும் பொறுமையாக இருப்பார். பூமியில் நீங்கள் என்ன பண்ணி கொண்டாலும், அட்டகாசம் பண்ணி கொண்டாலும் ஆரும் கண்டுகொள்வதற்கும் கேட்பதற்கும் இருக்க மாட்டார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டு எதை வேண்டுமானாலும் நீ செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். எப்படி வேண்டுமானாலும் எதை பண்ணினாலும், பணத்தை சம்பாதித்து சொத்தை சேர்த்து ஏமாற்றி வஞ்சித்து கொள்ளையடித்து பணம் சம்பாதித்து சொத்தை சேர்த்து ஆடம்பரமாக சுகமாக மத்தி மருந்தி சுகலோலுபனாய் எல்லாம் அனுபவித்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொண்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உலகத்தின் இச்சைகளை பின்பற்றி ஆசா வாசங்களை பின்பற்றி அதை அடைந்து அதை அனுபவித்து கொண்டு நீ இந்த உலகில் ஓடிக்கொண்டிருக்கலாம். எல்லாம் சரிதா, நல்லது தான். ஆனால் இறப்பு வரைக்கும் அப்படி ஓடும். இறப்புக்கு பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்த பிறகுதான் உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் உண்டான பிரதிபலன் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் தான் இப்படி தாந்தோணித்தனமாக நினைத்தபடி, தன் விருப்பப்படி, தன் இஷ்டத்துக்கு நினைத்தபடி செயல்பட்டு உலகில் வாழ்க்கை வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். தேவனுடைய கோபம் உன்னுடைய செயல்கள் எல்லா செயல்களுக்கும் ஏற்ற வகையில் கோபம் வெளிப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு தடவு கூடி அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது விரைவில்
உக்கிரத்தை என்ன கடவுளுடைய கடவுளுடைய உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை கடவுளுடைய கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். உன்னுடைய அருவருப்புகளில் அருவறுக்கத்தக்க காரியங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அதுக்குண்டான பலனை தக்க பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். உன்மேல் வரப்பண்ணு நீ தான் அனுபவிச்சாகணும். வேறு யாருக்கும் ஷேர் பங்கு போட்டு கொடுக்க முடியாது. நீ செய்த செயல்களுடைய பலன் நீ தான் அனுபவிக்கணும். தற்போது மற்றொரு வேத பகுதியை பார்ப்போம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஒரு முறை கூட படிக்கிற கேட்டுக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வாக்கியம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. நியாய தீர்ப்புக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் பூமியும் வானமும், தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம், பூமி வானம் இந்த உலகம் அகன்று போயினா. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு என்ன, நாம் இந்த பூமியில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கொள்வோம், எங்கேயாவது இருந்துவோம், பூமி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. முடியாது. இந்த பூமி கடந்து போகும், வானமும் பூமியும் கடந்து போகும். இது பழையது, பழையது கடந்து போய் புதிய வானமும் பூமியும் தோன்றும். இதில் உள்ளவை அனைத்தும் எரிந்து உருகி காணாமல் போய்விடும். பூமி எரிந்து உருகி காணாமல் போய்விடும். சந்திரன் நிலா ரத்தமாய் மாறும். சூரியன் ஒளி கொடாது, இருண்டு அணைந்து போகும். புது வானமும் புது பூமியும் தோன்றும். இந்த சகல அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளுக்கு எதுவும் எப்படியும் எப்போ வேண்டுமானாலும் உண்டாக்க முடியும், உருவாக்க முடியும். ஒரு சொல் போதும். ஒரு சொல்லால் உண்டாக்கின இந்த காரியங்களை அழிப்பதற்கும் ஒரு சொல் போதும். ஒரு சொல் இருந்தால் மறுபடியும் இன்னொன்றை உண்டாக்கவும் அவரால் முடியும். ஆகையால் நீங்கள் பார்க்கிற அந்த பூமியும் வானமும் ஒழிந்து போகும், கடந்து போகும், காணாமல் மறைந்து போகும். பூமியில் எங்கேயும் போய் நீங்கள் ஒழிக்கவும் மறையவும் முடியாது. மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தடவை ஒன்று படிக்கிற கேட்டுக்கொள்ளுங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயினா, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. கடவுளுடைய சந்நிதியிலிருந்து சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் கடந்து போயின, காணாமல் போய்விட்டது. நீ எங்கேயும் போய் ஒழிக்க முடியாது, பூமியே இருக்காது. அப்புறம் பூமியை என்ன பண்ண போகிறார், பூமியில் நாம் இருப்போம் அப்படி இருந்து அனைத்து நீ இருக்க வேண்டாம், அதில் நான் முடியாது சொல்கிற புரியுதா. ஆகையால் நேரங்காலமாக செய்ய வேண்டியது செய்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்கத்துக்கான வழியை தேடுங்கள். இல்லையாவிட்டால் அழிந்து போவீர்கள். சப்ஸ்கிரைப்
ஷயர், லைக்.